SRMPR Global Railways in Chennaiyil irundhu Govavirku November madam 24ஆம் தேதி 5 நாட்கள் இன்ப சுற்றுலா முன்பதிவுக்கு 8008800800. தீபாவளி பண்டிகையை ஒட்டி சென்னையில் 685 பட்டாசு கடைகள் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள வணிக சங்க பேரவை தலைவர் விக்ரமராஜா, பொதுமக்கள் ஆன்லைனில் பட்டாசுகளை வாங்காமல் நேரடியாக கடைகளுக்கு சென்று வாங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மொத்த 685 கடை சென்னையில் 250 கடைகள் தான் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த விதிமுறைகள் என்று சொன்னால் அந்த விதிமுறைப்படி சென்னையிலே கடைகளை நடத்த முடியாது. அதே வேளையிலே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த தற்காலிக கடை கூரை அமைத்து, அதாவது இந்த தகர சீட் அமைத்து கடை நடத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தினாங்க. நாங்கள் ஒன்றை சுட்டி காட்டினோம். இந்த ஐலண்ட் கிரவுண்டில் அமைக்கப்பட்டிருக்கின்ற கடைகள் எல்லாம் அதே தகர சீட்டு தான் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வாதிட்டோம். தொடர்ந்து அதிகாரிகள் முழுமையாக எங்களோடு ஆலோசனை செய்து ஒரு சுமூக தீர்வு ஏற்பட்டிருக்கிறது. முறையாக அனைத்து கடைகள் லைசன்ஸ் வழங்குவோம் என்பதை உறுதியளித்திருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு கொரோனா காலத்தில் உங்களோடு இருக்கின்ற வணிகர்கள் தான் உங்களை பொருளை கொடுத்தார்கள் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு ஆன்லைன் வர்த்தகத்துக்கு முக்கியத்துவம் தராமல் ஆங்காங்கு இருக்கின்ற கடைகளிலே நேரடியாக பொருளை வாங்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம்.